ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய் ஜெகா. ஸோ பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் தீவிரமாக வந்து ஐபிஎல் பார்த்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு பிளேயர் யார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் யார், இந்த வருஷம் ஐபிஎல்க்கு போய் எந்த டீம் வந்து வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸாக தான் நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸ் கிட்டலாம் கேட்க போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறீங்க, வாங்க. ஹாய். ஹாய்ண்ணா. ஐபிஎல் பார்ப்பீங்களா? ஆமாண்ணா. ஏற்கனவே பேசியிருக்கேன்டா உங்கள் சேனலில் அப்படின்னு தானே சொல்கிறீங்க? ஆமாண்ணா. ஆமாம், இது கேள்வி இல்லைடா. ஸோ இந்த வருஷம் வந்து நாலு டீம் வந்து இப்போ பிளே ஆஃப்ல போயிருக்கு. ஆர்சிபி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அப்புறம் குஜராத் டைட்டான்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். எந்த ரெண்டு டீம் வந்து ஃபைனல் போவாங்க, யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? குஜராத் டைட்டன்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க, மேபி ஆர்சிபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கப்பு வின் பண்ணுறதுக்கு, கப்பு வின் பண்ணுறதுக்கு ஆர்சிபி தான். ஆல்ரெடி இதுவரையும் போகவே இல்லை, ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பிளே ஆஃப்ல ஆல்ரெடி நாலு டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ பர்சனலாக எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா ஹாப்பி. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தா ஆர்ஆர்ஜிக்கு நிறைய வாய்ப்பு, பிகாஸ் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, போலிங்கும் நல்லா டீசெண்டாக போடுறாங்க. ஸோ அவங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் குஜராத்தும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க. கப்பு யார் வின் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, லக்னோ எனக்கு வின் பண்ணணும்னு ஆசைனா. அதுக்கப்புறமா யாரை யாரும் போட்டி போடணும்னா லக்னோவும் குஜராத்தும். குஜராத்தும் ஆர்ஆரும் ஆடுவாங்க ஃபைனல், குஜராத் ஜெயிப்பாங்க. இப்போ அவங்க இருக்க ஃபார்முக்கு குஜராத் தான் ஜெயிச்சாகணும், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா திவட்டி அடிக்கிற அடிக்கு ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸில் அடிக்கிறாரு, அப்புறம் அவர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? மற்ற டீம்லாம் கஷ்டம் தான். இப்போ திவாட்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ்னால குஜராத் டைட்டன்ஸ் தான் கப்பு வின் பண்ணுவாங்க. ஹர்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங் நல்லா இருக்கு அவங்களுக்கு. பவுலிங் நல்லா இருக்க ரெண்டு டீம் தான் டாப் டூவில் இருக்காங்க. குஜராத்தும் பவுலிங் நல்லா இருக்கு, ஆர்ஆரும் பவுலிங் நல்லா இருக்கு, அவங்க தான் டாப் டூவில் இருக்காங்க. அப்போ அவங்க பவுலிங் தான் நல்லா இருக்குன்னா பவுலிங் டீம் நல்லா இருக்கிற டீம் தான் ஜெயிக்கும். லக்னோ கூட டிகாக் ரீசன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, எந்த டீம் ஜெயிச்சாலும் அதிர்ச்சி அவருக்கு எதுவும் இல்லை, எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆர்ஆர் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு. இந்த வருஷம் நீ பார்த்த ஐபிஎல்லே எனக்கு இவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளேயரோட இந்த டீம்ல இந்த கேப்டன் வந்து ரொம்ப நல்லா ஜாலியா எல்லாரையும் டீமை கொண்டு போனாரு அப்படின்னா எந்த கேப்டனை நீ சொல்லுவேன்? சாம்சனோட கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மெச்சூர் கேப்டன்ஷிப் மாதிரி தெரியுது. ஸோ டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அவர் யோசிச்சு ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. மேட்ச் மேட்ச் அவர் ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கிரவுண்டுக்கு அவங்க செட் ஆவாங்க, அவங்களோட கெபாசிட்டி புரிஞ்சு அவர் கேப்டன் ஸ்குவாட் செலக்ட் பண்றாரு. பிளஸ் பவுலர் ஸ்கோர்ஸ் கொடுக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வீக்னஸ் இருக்கு, யார் கரெக்டாக போடும் அந்த ஒரு ஜட்மெண்ட் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் மெச்சூர் கேப்டன்சி தெரியுது அவர். ஹார்திக் பாண்டியா அப்படின்ட்டு நல்லா பண்றாரு, அவரோட கேப்டன்ஷிப்ல நல்லா இப்போ நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓவராலாக டீம் நல்லா லீட் பண்ணுறாரு ப்ரோ, அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் வேறு அவர், அவர் மேபி டோனியோட இதுலேருந்து வந்தார், அதனால் அவர் மேபி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஐபிஎல்ல. வழக்கம் போல் தோனி இது எப்போவுமே பிடிச்சது தான். கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேருந்து ஜடேஜாக்கிட்டேருந்து வாங்கிட்டு நல்லா தான் பண்ணார். ஆனால் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தார், செம்மையெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தார் கேட்ச் விட்டதுக்கு. ஆனால் இப்போது நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா காம் ஆகிட்டார் ஓரளவுக்கு. இப்போ இந்தியன் டீமில் செகண்ட் ஸ்ட்ரிங்கு கேப்டன் வரும்போது கூட சிக்கர் தவானியும் இவங்களையும் யோசிக்கும் போதே அவரோட கேப்டன்ஷிப் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் கப்பு ஜெயிக்கலாம், அவர் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு கேப்டனாக கூட போகலாம், அந்த மாதிரி அவர் நல்லா தீர்வு இருக்கார். இப்போ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் லக்னோ எல்லா மும்பைலாம் சொல்லி மும்பைலாம் டீம் சரியா எடுக்கலன்னு சொல்லும் போது குஜராத்தும் டீம் சரியா எடுக்கலன்னு தான் சொன்னாங்க. ஆனா இருக்கிற டீம் வச்சு மும்பை ஒண்ணுமே பண்ணல, குஜராத் டாப் ஆஃப் த டேபிளே போயிட்டாங்கல்ல. பாண்டியா தான், பாண்டியா ஹார்திக் பாண்டியா அவர் நல்லா குடுக்குறாரு எல்லாருக்கும். டெட் ஓவர் நல்லா என்ன குடுக்குறாரு, டெட் ஓவர்ஸ்ல பவுலிங் குடுக்குறாரா? சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ள, உமேஷ் யாதவ், அப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சீனியர் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எந்த சீனியர் பிளேயரை நீங்க சொல்லுவீங்க? இந்த வாட்டி இது தினேஷ் கார்த்திக் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த வாட்டி ஷார்ட்ஸ் கிரிக்கெட் பேட்டிங்ல நல்லா இருக்கு, அப்புறமா ஃபீல்டிங்ல கீப்பர்ல நல்லா 201 விக்கெட் எடுத்துட்டாருன்னு செமையா இந்த வாட்டி பண்ணிருக்காரு. சூப்பரா தம்பி, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவோம் போலயே. எனக்கு தினேஷ் கார்த்திக் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ரிஷப் பண்ணிட்டு அவர் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேகேஆரில் அவர் யூஸே பண்ணல, ஒரே ஒரு மேட்ச் தான் ஆட வச்சாங்க. ஆனால் இதில் நல்லா ஆட வச்சு நல்லா பர்பிள் கேப் லிஸ்ட்லேயே இருந்தார் போன மேட்ச் வரைக்கும். பிளே ஆஃப் வரல, அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விக்கெட்ஸ் நல்லா தான் எடுத்தார், ரிட்டர்ன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. குல்ச்சாவை திருப்பி பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் தான் அவர் நல்லா பண்றாரு, கரெக்டாக ரன் தேவைப்போ எடுத்துடுறாரு, பொறுமையாக ஆடுறாரு, காமா ஆடுறாரு. தினேஷ் கார்த்திக் நல்லா விளாண்டாரு இந்த சீசனில். இப்போ கூட டி20 ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு, சீனியர் பிளேயர். ஆர்சிபிக்கு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவார், ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆக்சுவலாக டெரிஃபிக் கம்பேக்னா நான் ஹர்திக் பாண்டியாவும் சிக்கர் தவனோட கம்பேக் நான் சொல்லுவேன். சிக்கர் தவன் லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். டெரிஃபிக் கம்பேக்னா ஹர்திக் பாண்டியா, அவர் எவ்வளோ வந்து பட்டம் தட்டி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து நான் அப்படி கிடையாது, நல்லா ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபீல்டிங் வைஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இன்ஜூரி இருந்த மாதிரி இப்போ ஆல. ஓகே, இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்லேயே எனக்கு இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இந்த பவுலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் பவுலர். பேட்ஸ்மேனில் திலக் வர்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையா சூப்பராக ஆடி இருந்தார். மும்பையே ஒரு டப்பா டீம் மாதிரி இருக்கும் போது அவர் ஓரளவுக்கு நல்லா ஆடி. மும்பை ஃபேன்ஸ்லாம்
பாப்பாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நாம சென்னை ஃபேன் தானே, நம்ம என்ன சொன்னா பாருங்க எல்லோ போட்டு வந்திருக்கேன். அர்ஷர் பட்டேல் பவுலிங்ல பவுலிங்ல அவர் நல்லா போடுறாரு, விக்கெட் தேவைப்ப வந்து எடுத்துறாரு, நல்லா பவுலிங் போடுறாரு, டெட் ஓவர்ஸ்ல சூப்பரா பண்ணிடுறாரு. சூப்பர் பேட்ஸ்மேன்ல ஜானி பாஸ்டோ நல்லா அடிக்கிறார் பஞ்சாப் கிங்ஸ்ல. அவர் நல்லா ஓபனிங் பவர் பிளேல கரெக்டா யூஸ் பண்றாரு, நல்லா ஆடுறாரு, 10 பாலுக்கு 30 40 அடிக்கிறாரு. இருங்க நான் பாக்கறேன். சோகத்துல இது பால் ஸ்விங் அது அதுவா? சரி ஓகே, அதெல்லாம் பிரிச்சிட்டாரு. இது அவரே மொத்த டீமா இதுவா இருக்கும்போது அவரு நல்லா ஆடிந்தாரு. டிம் டேவிட் ஆர்சிபியை கூட்டு போயிட்டாரு, எப்படியோ அவர் டீம்ல ஆடினதுக்கு கூட்டு போயிட்டாரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல சொல்ல போனா யாரெல்லாம், நம்ம உம்ரான் மாலிக் 157 இப்போ ஏதோ காரு போற ஸ்பீடுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கிட்டு, அதனால அவரும் நல்லா போட்டு அவரும் நல்லா ஆடிந்தார். இவங்க ரெண்டு பேரும் தான் நீ சொல்லுவேன். ஆமா, உம்ரான் மாலிக் அப்புறம் திலக் வர்மா. ஓகே, அவன் அது போக எம்ஐ டீம் எதனாச்சும் சொல்லுவேன். எம்ஐ டீம்னா அது வேஸ்ட், அது அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. அது டீம் டேவிட் மட்டும் அதுக்கு அதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம அடுத்த வருஷம் பென் ஸ்டோக்ஸ் எடுத்துப்போம், நம்ம ஜெயிச்சோம். நிறைய யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த யங் பிளேயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படின்னா எந்த யங் பிளேயரே நீங்கள் சொல்லுவீங்க? பட்லர் தான். பட்லர் தான், பட்லர் மாற்றமே இல்லை. அது உம்ரான் மணிக் சொல்லலாம் கண்டிப்பாக. அவரோட ஒரு டீம் கூட 5 கேஸ் எடுப்பார், அந்த அஞ்சுமே ஒரு போல்டு, ஐ மீன் இந்த குஜராத் டைட்டன்ஸ் கூட. ஸோ அது அந்த மேட்ச் சூப்பராக போட்டிருந்தது எல்லா மேலும். ப்ளஸ் அந்த பேஸ் கரெக்டாக நல்லா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அவர் ஃபாஸ்ட்டாக போகிறது வந்து கொஞ்சம் யோசிச்சு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இவந்த சேனலில் ஒரு நல்ல கம்பேக் சொல்லலாம். அவர் வந்து நம்ம யாருமே அவர் கண்டுக்கல, பட் அவர் தான் டாப் செகண்ட்ல 24 விக்கெட் எடுத்துட்டு. சிஎஸ்கேல ருத்ராஜ் கிக்வாடு ஓபனிங் விளாடுறாங்க, சூப்பர். இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ். லக்னோல சொல்றேன், குண்டன் டிக்காக்கும் கேஎல் ராகுலும் பேட்டிங்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மேட்ச்னா கேகேஆருக்கும் லக்னோவுக்கும்னா. ஆமாண்ணா, அந்த மேட்ச்னா செம்ம மேட்ச்னா. அது ரிக்கு சிங் வர அடிச்சாரு, சரியான அடி, செம்ம அடி. நான் அந்த மேட்ச் ஃபுல்லா உட்காந்து எங்க வீட்டுல பார்த்தேன். திலக் வர்மா சொல்லலாம் கண்டிப்பா. லாஸ்ட் மேட்ச் கூட நீங்க அந்த மும்பை இந்தியன்ஸ் டிசி பாத்திருப்பீங்க, அவ்வளவு டஃபான சிச்சுவேஷன்ல கூட டீம் டேவிட் கூட வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா, ஆனா ஒரு மெச்சூர் பிளேயர் மாதிரி ஆடினாரு. ஐபிஎல்ல இந்த வருஷம் எந்த டீம் ஜெயிச்சா உங்களுக்கு ஜாலி? எனக்கு எப்பவுமே ஆர்சிபி தான் ஜெயிக்கணும், ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பொறுத்த பரவாயில்ல. சரி, இப்ப ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்ல போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டைட்டில் இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னா எந்த டீமை நீங்கள் சொல்லுவீங்க? நான் ஆர் சொல்லுவேன். அவங்க பவுலிங் நல்லா வச்சிருக்காங்க, ஜாஸ் பட்லர் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன் நீங்கள் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கும், ஆனால் அதை அவங்களே காப்பாற்ற மாட்டாங்க. ஏய், என்னடா ரொம்ப சோகத்தில் இருக்கா போலங்க, ரொம்ப நம்பி டீம் நம்பி ஏமாத்த மாதிரி ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ குஜராத் தான், குஜராத் மேக்ஸிமம் குஜராத் ஃபைனலிஸ்ட், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஃபைனல்னா அந்த அன்னைக்கு நாளில் யாருக்கு மாட்டுதோ அதான் கதை. ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த டீம் வின் பண்ணா உங்களுக்கு ஜாலி. ஆமாண்ணா. எந்த டீம் அது? லக்னோ. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணா ஜாலியா இருக்கும். ஆமாண்ணா, கேஎல் ராகுல் பிடிக்கும், நல்லா சூப்பரா ஷார்ட்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டா நிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோனி மாதிரி எனக்கு, ஒரு தோனி மாதிரி அவரு. ஆனா என்னையுமே எங்க தலை தான் ஃபர்ஸ்ட். சோ இந்த வருஷம் ஐபிஎல் கப்ப எந்த டீம் வின் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பிளேயர் யாரு, உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பவுலர் யாருன்னு சொல்லிட்டு ஐபிஎல் பாத்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து எப்படிலாம் வந்து பதில் சொன்னாங்க அப்படின்றது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ அடுத்த வீடியோல இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜெகா. அண்ட் மறக்காம நம்ம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன்.